இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஓ தீமத்தையுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமத்தையுக்கு நிருபங்களை எழுதும்போது அநேக ஆலோசனைகளை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், ஒரு இளம் ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், இந்த ஊழியத்தினுடைய தன்மைகள் என்ன, மனிதர்கள் எப்படி இருப்பார்கள், நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு புத்தி சொல்லுகிறது போல அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து நிறைய காரியத்தை இளம் ஊழியர்களுக்காக இந்த நிருபத்திலே ஆவியானவருடைய துணையோடு எழுதி வைத்திருக்கிறார். அதில் அந்த அதிகார அந்த முதல் நிருபத்தை அவர் முடிக்க போகிறதற்கு முன்பாக ஒரு எச்சரிப்பை என்ன சொல்றார் அப்படின்னா, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு. ஒன்றை ஒன்று கொடுத்துருக்குப்பா, உன்னிடத்திலே ஒரு கனமான ஊழியம் ஒன்று உன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஊழியத்தை நீ இழந்துடாத, அந்த ஊழியத்தை நீ விட்டுறாத, அந்த ஊழியத்தை மிகவும் கவனமாய் உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொள் அப்படின்னு இந்த நிருபத்தை வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் முடிக்கிறார். நம்ம எல்லாருடைய கரங்களிலையுமே ஆண்டவர் வந்து ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். குடும்பம் அப்படின்றது ஒரு ஆசீர்வாதமான ஒன்று. இன்னும் ஒரு வேலை என்கிறது ஆண்டவர் நமக்காய் கொடுத்தது. நமக்கு கொடுத்த வீடு, நமக்கு கொடுத்த வருமானம், நமக்கு கொடுத்துருக்கிற துணிமணிகள், நமக்கு கொடுத்துருக்கிற ஊழியம், நமக்கு கொடுத்துருக்கிற சில பொறுப்புகள், இது எல்லாமே எப்படி வந்துச்சு அப்படின்னா, நம்முடைய பிரயாசம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் அது நம்முடைய கரங்களிலே கிடைக்கப்படலை. இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் நமக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை அமைகிறது அப்படின்றது அது வந்து நமக்கு சில நேரத்தில் எல்லாருக்குமே கல்யாணம் ஆகுது, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாருமே குழந்தை பெற்றெடுத்தாங்க, எனக்கும் குழந்தை பிறந்துருச்சு, எல்லாருமே வேலை செய்கிறாங்க, நானும் வேலை செய்கிறேன் அப்படின்னு நம்ம ஒரு காலத்தில் சொல்லிட முடியாது. இன்றைக்கு இருக்கிற இந்த உலகத்திலே திருமணமாகிறது, ஒரு வேலை என்கிற ஒன்று கிடைப்பது, ஒரு வருமானம் கிடைப்பது என்கிறது அது சாதாரணமானதே இல்லை. ஆண்டவருடைய கிருபையை ஆண்டவருடைய இரக்கத்தை நம்ம சுதந்திரிச்சதுனால தான் அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே கர்த்தர் தந்திருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கர்த்தர் கொடுக்கிறத நீங்கள் காத்து கொள்ளணும், நீங்கள் இழந்துடக்கூடாது. ஆனால் சிலருடைய வாழ்க்கையில வந்து ஆண்டவர் கொடுக்கிற சில பொறுப்புகளையும் சில ஆசீர்வாதங்களையும் இழக்கும் போது அவர்களுக்கு ரொம்ப லகுவாய் தோன்றுகிறது. என்ன பெரிய விஷயம், இன்னும் இதை இழந்தா இன்னொன்று பெற்றுக்கொள்ள போகிறோம், இன்னொன்று வாங்கிட போகிறோம். இல்லை இல்லை, இழப்பினுடைய அருமை வந்து ஒருத்தருக்கு முதல்ல தெரியாது. ஆனால் நீங்கள் இழந்து சில நாட்கள் சில வருடங்கள் தாண்டும் போது அந்த இழப்பினுடைய வலி இருக்குல்ல, அது ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் வேதத்தில் வந்து சவுலை குறித்து வேதத்தில் வாசிக்க முடியும். சவுல் தன்னுடைய ராஜ்ய பாரத்தை அவன் இழந்தான். அவன் இழக்கும் போது அது அவனுக்கு ரொம்ப பெருசாக தெரியவே இல்லை. சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, உன்னுடைய ராஜ்ய பாரத்தை ஆண்டவர் என்றைக்கும் நிலையான ஒரு ராஜ்ய பாரமாய் நிலைநாட்டுவேன்னு ஆண்டவர் சொன்னாரு, ஆனா இப்போதோ உன் ராஜ்ய பாரம் உன்னுடைய கையில நிலை நிற்க போறது இல்லை அப்படின்ற வார்த்தையை சொல்லும் போது அவனுக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியல. அது என்ன ஒரு பெரிய விஷயம், ராஜபதவி போனா போகுது அப்படின்னு நினைச்சானா என்னமோ தெரியல. ஆனால் நாட்கள் தாண்ட தாண்ட வேதம் சொல்லுது, அவனுடைய வாழ்க்கையிலே இழந்த அந்த ஆசீர்வாதத்தை நினைச்சு அவனுக்கு உண்டான வலி கடைசியில வேதம் சொல்லுது சூனியக்காரியத்தில் போகிற வரைக்கும் அவனை தள்ளிருச்சு. இன்றைக்கு இந்த ஜபத்தில் வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் இதற்கு முன்பாக ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற நிறைய பொறுப்புகளை நீங்கள் இழந்திருக்கலாம், நிறைய ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க, என் கையில் இதுக்கு மேலே ஆண்டவர் கொடுக்குற எந்த ஆசீர்வாதத்தையும் நான் என்ன போகிறது பண்ண போகிறது இல்லைன்னா இழக்க போகிறதே இல்லை, நான் அதை விடமாட்டேன், அதை கடைசி வரைக்கும் நான் காத்து கொள்ளுவேன்.
சில ஆசீர்வாதங்களை, சில காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டு கொஞ்ச நாள் மூடி உங்களுடைய கரங்களில் வச்சுட்டு அவரே அதை எடுத்துக்கொள்ளுகிறார். அவர் எடுத்துக்கொள்றத குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் ஒன்றை உங்களிடத்துல கொடுத்து ஒன்றை ஆண்டவர் எடுத்துக்கொள்றாருன்னா, நான் நம்புறேன் கர்த்தர் எடுத்துக்கொள்றத உங்களுக்கு ரெண்டு மடங்கு திருப்பி கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அது பதவியா இருக்கலாம், அது ஆசீர்வாதமா இருக்கலாம், ஒரு காலத்தில் ஆண்டவர் உங்களுடைய கைகளில் கொடுத்துருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என் கையிலேருந்து எடுத்துட்டாரு, எதுக்காக ஆண்டவர் எடுத்தாரு, இந்த பொறுப்பை என் கையில் கொடுத்திருந்தாரு, இப்பொழுது என் கையில் இந்த பொறுப்பு எனக்கு எடுக்கப்பட்டதே, இதற்கு நான் ஒரு தவறுமே செய்யலையே, காரணமே இல்லாம இந்த பொறுப்பு என் கையிலிருந்து புடுங்கப்பட்டதே, இந்த ஆசீர்வாதம் என் கையிலிருந்து பிடுங்கப்பட்டதேன்னு யாராவது இங்க இருப்பீர்களே, ஆனால் நான் நம்புறேன் ஆண்டவருடைய அனுமதியோடு அது எடுக்கப்படுமே. ஆனால் யோவுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், அவனை ரெண்டு மடங்கு ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களுக்கும் அவர் எடுத்ததை ரெண்டு மடங்கு திரும்ப தருவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? சோ ஆனா ஆண்டவர் எடுக்கிறது அல்ல, கர்த்தர் கொடுத்ததை நம்ம ஒரு காலத்திலும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இழந்துடவே கூடாது. அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப தெரியாது அதனுடைய வலி. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை ஏன் இழக்கிறாங்க அப்படின்னு வேதத்திலே ஒரு மனிதனை உங்களுக்கு காண்பித்து அந்த மனிதன் வாழ்க்கையில செய்த மூன்று விதமான தவறுகள், அதனால தான் அவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு ஆசைப்படுகிறேன். முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 25 நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 25 31-32 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 25:31 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 25:31 வசனத்திலிருந்து, அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். இன்னொரு விசை, அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு. அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு. நீங்கள் அப்படியே 29 வசனத்தை கூட வாசிக்கும் போது, ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் இழைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல வந்து ஏசாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவனுக்காக ஆண்டவரே அவனை முன்குறித்து இப்பொழுது ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவனுக்கு தர்றாரு. இந்த ஆசீர்வாதத்தை அவன் காத்து கொள்ளணும். ஆனா இந்த ஆசீர்வாதத்தை அவன் காத்து கொள்ளல. ஏசா தனக்கு கிடைத்த ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்தான். இழக்கிறதுக்கு முதல் காரணம் என்னன்னா, அற்பமான ஒரு சந்தோஷத்திற்காக, இல்லை என்றால் நிரந்தரமே இல்லாத ஒரு சந்தோஷத்திற்காக தனக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை இழந்து போன ஏசா. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எதனால இழந்து போறாங்க அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது நிரந்தரமான ஆசீர்வாதம், அது ஆண்டவரே உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் என்று வேதம் சொல்லுகிறது போல, உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களிடத்திலிருந்து எடுத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற சத்ரு உங்களை முதல்ல எப்படி வழிநடத்துறான்னா, சில அற்பமான சந்தோஷத்தை காமிக்கிறான், நிரந்தரமே இல்லாத சந்தோஷத்தை காமிக்கிறான். பாருங்க, ஆண்டவருடைய திருச்சபையில பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில வாலிப தம்பிகள்னு வைங்கள, ஒரு தம்பிக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா கொஞ்ச நாள் ஊழியம் செஞ்சுட்டு கொஞ்ச நாள் அந்த திருச்சபையோட இருந்துட்டு திடீர்னு அற்பமான சில சந்தோஷத்திற்காக ஆலயத்தை விட்டுட்டு ஊழியத்தை விட்டுட்டு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை விட்டுட்டு அப்படியே கடந்து போகிற நிறைய பேரை பார்த்துருக்குறேன். அப்போது அந்த அற்பமான சந்தோஷம் கடைசி வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் நீடிக்க போகிறதே இல்லை.
சமீபத்தில் ஒரு குடும்பத்தில் பயங்கரமான பிரச்சனையோடு கணவன் மனைவி இரண்டு பேர் வந்தார்கள். அப்போ அவர்களை பார்த்து, உங்களுடைய பிரச்சனை தான் என்ன, என்ன பிரச்சனைக்காக நீங்கள் இவ்வளோ சண்டை போடுறீங்க, எந்த பிரச்சனைக்காக நீங்கள் இவ்வளோ ரெண்டு பேரும் பிரியணும்னு நினைக்கிறீங்க? அவங்க ஒன்றே ஒன்று, அவங்க மனைவி சொல்கிறாங்க, இவர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அடிக்கடி அவங்க கூட படித்த ஒரு பொண்ணோட வந்து வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அது வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஆனால் அவர் வந்து கேட்க மாட்டேங்கிறாரு. அப்படி அப்போ நான் அந்த பிரதரை பார்த்து சொன்னேன், ஏன் பிரதர் அது தப்பு இல்லை, அதை விட்டுறா இல்லை, நீங்கள் அதை பண்ணாமல் இருந்தால் குடும்பத்தில் ஒரு சமாதானம் வரும் இல்லை. அப்போ அவர் சொல்கிறாரு, அப்படின்னா எனக்கு என்ன பஸ்ட சந்தோஷம், நான் வந்து சும்மா ஒரு ஜாலிக்காக ஒரு எஸ்எம்எஸ் பண்ணுறது தப்பா, 5 SMS பண்ணுறது தப்பா, எனக்கும் மைண்டில் ஒரு ரிஃப்ரெஷ் வேண்டாமா? ஒரு சாதாரணமான இல்லை என்றால் நிரந்தரமே இல்லாத அப்படிப்பட்ட நபர் அவங்க குடும்பத்தை கவனிக்க வேண்டியது இருக்குது. அவங்க சீக்கிரமா இவரை விட்டு போதான் போறாங்க, அந்த ஐக்கியம் ரொம்ப நாள் நீடிக்க போறது இல்லை. ஆனா தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை கூட அவரால் காப்பாற்ற முடியல, அதை பாதுகாக்க முடியாத வரைக்கும் அந்த நிரந்தரம் இல்லாத ஒரு சந்தோஷம் அவரை இழுத்துட்டே இருக்குது. இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற வாலிப தம்பியா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு குடும்பத்தில் இணைக்கப்பட்டவர்களா இருக்கலாம், பிரதர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற குடும்பத்தை, உங்களுக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைகளை, உனக்கு கொடுத்துருக்கிற நல்ல வேலையை, உங்களுக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பை, உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஊழியத்தை எதற்காக இழந்துடாதீங்கன்னா, நிரந்தரமே இல்லாத ஒரு சந்தோஷத்திற்காக, அதான் அற்பமான ஒரு சந்தோஷத்திற்காக தயவு செய்து உங்க வாழ்க்கையில கத்தர் கொடுத்துருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை இழந்துடவே இழந்துடாதீங்க. யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிக்கொண்டே இந்த இடத்துல இருக்கலாம், சத்ரு உங்களுடைய கண்களுக்கு அற்பமான சில சந்தோஷத்தை காண்பிச்சு கொண்டே இருக்கலாம். அந்த சந்தோஷம் பார்க்கறதற்கு அழகா தெரியலாம், பார்க்கறதற்கு பகட்டாய் தெரியலாம், அது உங்களுக்கு ஆறுதலா இருக்கிறது மாதிரி தெரியலாம், இல்லவே இல்லை. நிரந்தரமான சந்தோஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கும் போது உங்களுடைய சிந்தை எங்க போயிடக்கூடாதுன்னா, நிரந்தரம் இல்லாத ஒரு சந்தோஷத்துல ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் சந்தோஷப்பற்றவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்கள் வேதத்தில் யோசேப்பு என்கிற தேவனுடைய மனிதனை வேதத்தில் எடுத்து பார்ப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை இழக்க பண்ணுகிறதற்கு சத்ரு நிரந்தரம் இல்லாத ஒரு சந்தோஷத்தை அவனுக்கு கண்களுக்கு முன்பாய் காண்பிக்கிறான். எல்லாருக்குமே இந்த போராட்டம் வரும், எல்லா பரிசுத்தவான்களுக்கும் இந்த போராட்டம் வரும், நிரந்தரமே இல்லாத ஒரு சந்தோஷம் உங்க கண்களுக்கு முன்பாக சத்ரு கொண்டு வந்து நிறுத்துவான். ஆனா யோசேப்பு ஒரு பெரிய தீர்மானம் எடுத்துட்டான், இல்ல இல்ல அந்த சந்தோஷம் நிரந்தரமானது அல்ல, ஆண்டவர் என் இருதயத்துல நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியை வச்சிருக்கிறாரு, ஒரு பிரசன்னத்தை வச்சிருக்கிறாரு, நான் கண்டிப்பாக இழக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்தான். அவனுடைய ஆசீர்வாதத்தை கடைசி வரைக்கும் அவன் காத்து கொண்டான். ஆமேன் சொல்லுங்க. ஸோ நம்பர் ஒன், முதலாவதாக உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க எப்படி தொலைச்சிடக்கூடாதுன்னா, நிரந்தரமே இல்லாத ஒண்ணுல நீங்க கவனம் செலுத்தி உங்களுடையதை காப்பாத்தாம விட்டுறாதீங்க. நான் உங்களுக்கு சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல, எத்தனை பேர் அந்த பாதையில் நீங்க கடந்து போறீங்கன்னு தெரியல. நிச்சயமாய் அப்படிப்பட்ட ஒன்றை சத்ரு உங்களுக்கு முன்பாய் கொண்டு வருவான். ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். இல்லை இல்லை இல்லை, தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை நான் இழக்க போறது இல்லவே இல்லை. கையை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அற்பமான ஒரு சந்தோஷத்திற்காக, கொஞ்ச நேர ஒரு சந்தோஷத்திற்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை நான் இழந்து போறதே இல்லை. சில நாளுடைய சந்தோஷத்திற்காக ஒரு நாளும் என்னுடைய குடும்பத்தையோ எனக்கு நீ கொடுத்த ஆசீர்வாதத்தையோ நான் இழக்கவே மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எத்தனை பேர் இதை செய்ய போறீங்க? ஆமென். வேதத்திலே இதற்கு பல உதாரணங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த ஏசாவை குறித்து அப்படிதான் வாசிக்கிறோம், கொஞ்ச நேரத்தினுடைய பசி. அதான் அந்த பசியினால யாருமே சாக போறதில்லை. ஒருவேளை தண்ணீர் தாகத்தினால ஒரு மனுஷன் செத்து போகலாம், தண்ணீர் தாகத்தினால ரொம்ப நாள் தண்ணி குடிக்காம இருந்து தண்ணீர் தாகத்தினால தொண்டை அடைத்து செத்து போறவங்க இருக்கலாம். ஆனா சாப்பிடாம இருக்கலாம் ஒரு மனுஷன், 40 நாள் வரைக்குமே சாப்பிடாம ஒரு மனுஷனால வாழ முடியும். இவன் களைத்து போனான், இவன் ரொம்ப வேட்டையாடி கொண்டு வந்தான், இவனுக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனா அந்த கூலை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா, அந்த கொஞ்ச நேர சந்தோஷத்திற்காக தன்னுடைய எதிர்காலத்தையே விற்று போடுறதற்கு அவன் முன்னாடி வந்துட்டான். அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் நிலைக்கல. ஆனால் இன்றைக்கு தெளிவாக ஆண்டவர் யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறாரு. யாருக்காக இந்த வார்த்தைன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லாத ஒரு சந்தோஷத்திற்காக நிரந்தரமாய் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பத்தை தொலைச்சிடாத தேவ பிள்ளையே, தொலைச்சிடாத. உங்களுக்கு நிரந்தரமாய் கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை நிரந்தரம் இல்லாத ஒன்றுக்காக தொலைச்சிடாத, தொலைச்சிடாதீங்க, தயவுசெய்து தொலைச்சிடாதீங்க.
அது திரும்ப கிடைக்காது. என்னுடைய வாழ்க்கையில் வந்து கண்ணுக்கு எதிராக நான் பார்த்துருக்கிறேன். அந்த சாட்சியை அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என் கூட வேதாகம கல்லூரியில் முதலாம் ஆண்டு ஜாயின் பண்ண ஒரு பிரதர் வந்து அற்பமான ஒரு சந்தோஷத்திற்காக கொஞ்ச நாளுக்காக, அதான் பைபிள் காலேஜில் லீவ் வந்து ஒரு 6 மாதம் வந்து லீவ் கொடுப்பாங்க. அது கொடுக்கறதே எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, எந்த இடத்துலேருந்து எந்த சபையிலேருந்து அந்த ஊழியத்திற்காக வந்தாரோ அந்த சபையினுடைய பாஸ்டருடைய கீழே போய் உட்காந்து அங்கே ஊழியம் செய்து திரும்ப அகைன் அடுத்த வருஷம் பைபிள் காலேஜுக்கு வரும்போது அந்த லெட்டர் வாங்கிட்டு வரணும். இந்த மாதிரி பாஸ்டர் எழுதி கொடுப்பார், இந்த பையன் 6 மாதமாக என் கூட இருந்து இந்த ஊழியத்தை எல்லாம் செஞ்சான் அப்படின்னு. அதற்காக ட்ரைனிங்காக 6 மாதம் லீவு கொடுக்கப்படும். அதுலேயும் இன்னொரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, பைபிள் காலேஜில் கஷ்டப்படுறவங்க அந்த வேலை அந்த கேம்பஸை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு 10 பேருக்கு அனுமதி கொடுப்பாங்க. நான் வந்து என்னுடைய ஊருக்கு போகாமல் நான் அந்த அனுமதியை வாங்கி அங்கேயே இருந்துட்டேன். நிறைய பேர் வேலைக்கு கஷ்டம், இங்கே இருந்தால் மொத்த கேம்பஸையும் நம்ம தான் பார்க்கணும், 50 பேர் பார்க்க வேண்டிய கேம்பஸை 10 பேர் பார்த்தா கஷ்டமா இல்லையா அப்படின்னு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் நான் அங்கே இருந்தேன். அந்த 6 மாதத்தில் ஏற்கனவே விட்டு வந்த ஒரு அற்பமான ஒரு சந்தோஷத்திற்காக, ஸ்டேஜில் ஒரு டான்ஸ் பண்ணுறதற்காக ஒரு ப்ரோக்ராமுக்கு போன அந்த மனுஷன் திரும்பி ஊழியத்தில் வரவே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் ஊழியத்தை இழந்து அந்த நபர் நின்றுட்டு இருக்கிறாரு. இங்கே இருக்கிற பிரதர் சிஸ்டர், தயவு செய்து சின்ன சந்தோஷத்திற்காக, கண்ணில் பார்க்குற கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக, அது உங்களுக்கு சோறு போடாது, அது உங்களை கடைசி வரைக்கும் நடத்தாது. அந்த மனிதன் கடைசி வரைக்கும் நடத்த முடியாது, அந்த நபர் கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்க முடியாது. எப்பொழுதுமே தவறின் மூலமாய் கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதம் நம்ம கையில் நிற்கவே நிற்காது. ஹலோ, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய ஊழியத்தில் நான் பார்த்துட்டேன், ஷார்ட்கட்டாக இன்னும் ஆண்டவருக்கு விரோதமான வழியில் பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஆசீர்வாதம் கடைசி வரைக்கும் அவங்க வெற்றியா வாழ்ந்ததா நான் பார்த்ததே இல்லைங்க. வெற்றியா வாழ்ந்ததா பார்த்ததே இல்லை. கணவனை விட்டுட்டு இன்னொரு மனைவியை தேடி, இன்னொரு மனைவியை விட்டுட்டு கணவனை தேடி, இப்படி போய் அட்ராக்ஷன் மூலமாய் 2வது திருமணம் செய்த என்ன குடத்தில் 99% பேரு சரியா வாழ்க்கை வாழவே இல்லைங்க. இப்ப வரைக்கும் சொல்றேன், இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்றேன், வாழவே இல்லை. சரியான வெற்றி அவங்களுக்கு கிடைச்சதே இல்லை. அவங்க மன்னிப்பு கேட்டாங்க, அவங்க ஜெபம் பண்ணாங்க, அவங்க திருச்சபைக்கு வந்தாங்க, அவங்க ஞான ஸ்நானம் எடுத்தாங்க. ஆனாலும் அவர்கள் செய்த பாவம் வாசற்படியில் இன்னைக்கு வரைக்கும் படுத்து தான் கிடக்குது. அதுலேருந்து அவங்கள வெளியே எடுக்கவே முடியல. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் அதை காப்பாற்றிக்கணும். அது நல்லதோ கெட்டதோ, அது முடமோ ஊனமோ, ஆண்டவர் உங்களுக்குன்னு கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்குன்னு கொடுத்துருக்கிறாரு. சிலர் திருமணமான உடனே கணவன் சரியில்லை மனைவி சரியில்லைன்னு உடனே கொஞ்சம் ஒருவேளை தனக்கு பிடிச்சது மாதிரி ஒன்றை நியமிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, திருமண உறவை பொறுத்த வரைக்கும் கர்த்தருடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு விசை ஒருத்தரை திருமணம் பண்ணுறதற்கு கையை பிடிச்சிங்க அப்படின்னா சாகிற வரைக்கும் அவங்க தான். கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் செகண்ட் தாட் அப்படின்னு உங்களுக்கு ஒன்று வந்துச்சு அப்படின்னா, நான் சொல்றேன் நீங்க அதுக்கு கல்யாணம் ஆகாமலே இருக்கிறது நல்லதே தவிர, 2வது அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துச்சுன்னா 90% பேருக்கு அந்த வாழ்க்கை வெற்றியா அமைஞ்சதா சரித்திரமே இல்லைங்க, அமைஞ்சதாகவே இல்லை. அதுவும் கணவன் மனைவியை ஏமாத்துறாங்க பாருங்க, அவருடைய வாழ்க்கை இன்னும் கொடுமை. கணவனை ஏமாத்திட்டு போறவங்க, மனைவியை ஏமாத்திட்டு போறவங்க, ஐயோ அது நிரந்தரமா இருந்ததே இல்லை. உங்கள் பிள்ளைகளுக்கும் அப்படித்தான். நீங்கள் திருமணம் செய்து கொடுப்பீர்களா? திருமணம் செய்து கொடுத்திருக்கிற அந்த கணவனார் ஒருவேளை பிரச்சனைக்குரிய நபரா இருக்கிறாங்களா? அந்த மனைவி பிரச்சனைக்குரிய நபரா இருக்கிறார்களா? எப்படியாவது முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல கெஞ்சி, நான் நம்புறேன் ஆண்டவரால் மாற்ற முடியாத மனிதன் என்று யாருமே இல்லை. ஒரு நாளில் அந்த சவுல பவுலாய் மாற்றின கர்த்தரால மாற்ற முடியுமானா? எப்பேற்பட்டவங்களையும் மாற்ற முடியும். அப்படி ஜெபிச்சு மாற்றின நிறைய பேர் இந்த ஆலயத்துல இருக்கிறாங்க. மனைவிய ஜெபத்தின் மூலமாய் மாற்றின கணவன், கணவனை ஜெபத்தின் மூலமாய் மாற்றின நிறைய மனைவிகள் நமக்கு சாட்சிகளா இருக்கிறாங்க. கண்டிப்பா மாற்ற முடியும், கண்டிப்பா மாற்ற முடியும். சோ உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க பிள்ளைகளை முழங்கால நிக்க சொல்லுங்க. ஆனா ஒரு காலத்திலையும் எதுக்கு என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படின்னா, செகண்ட் 2வது ஒரு வாழ்க்கைக்கு உங்க பிள்ளைகளை ஒரு நாள் நீங்க தள்ளிடாதீங்க. இங்கே இருக்கிற வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு கூட சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய பசங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகிருச்சு.
ஒரு காலத்துல எல்லாம் காதல் செய்யறாங்க பாருங்களேன், அவங்க ரொம்ப சின்சியரா காதல் பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தர் காதலிக்கல அப்படின்னா தற்கொலை செய்து மாண்டு போயிருவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் வந்து ஒரு ஒரு பையன் பார்த்தா எத்தனை பேர் வேண்டாலும் திரும்ப காதலிச்சுக்கலாம், இவ்வளவுதான், இவ்வளவு நேசிச்சு இவ்வளவு விட்டுறேன், அவங்கள நேசிச்சு அவங்கள விட்டுறேன், அவ்வளவுதான். அந்த பிரேக்கப் அப்படின்னு சொல்றாங்கல்ல, நிறைய பிரேக்கப் சில அதை சந்தோஷமா கூட நினைக்கிறாங்க, நான் அப்படி எல்லாம் காதலுக்கு அடிமையெல்லாம் இல்லை, நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு. அப்படிப்பட்ட பேருடைய அப்படிப்பட்ட நபருடைய வாழ்க்கையும் நான் பார்த்துருக்கிறேன். அப்படி பலரை ஏமாற்றி பலரை விட்டு விட்டு வந்தவங்களுடைய நிறைய பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு அவங்க வாழ்க்கையும் ரொம்ப திண்டாடிட்டு தான் இருக்குது. அது ஆசீர்வாதமா இல்லை, ஆசீர்வாதமா இல்லை. ஏன் அப்படின்னா மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான், எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னா, அற்பமான ஒரு சந்தோஷத்திற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறத ஒரு காலம் நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இழந்துடவே கூடாது. ஆமென் சொல்லுங்க, கைகளை அசைத்து ஒரு ஹாலேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் நீங்க முயற்சி எடுக்க போறீங்க, ஆமோதிக்கிறீங்களா? இந்த ஒரு ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்றேன். ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர், அந்த மனிதர் வந்து தன்னுடைய மனைவியை நம்பி தன்னோடு கூட வேலை செய்கிற ஒரு நபரிடத்துல வெளியூருக்கு அனுப்பி வைத்தார். அப்ப அனுப்பி வைக்கும்போது ஸ்பெஷலா சொல்லி அனுப்புறாரு, நீங்க ஒன்னு பண்ணுங்க, நீங்க வந்து ரெண்டு பேரும் தனித்தனி ரூம் எடுத்து நீங்க ஸ்டே பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே நல்லவங்க. ஆனா அந்த நபர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, போய் விசாரிச்சு பார்த்தா ரெண்டு ரூமுக்கு ரொம்ப பணம் ஜாஸ்தியா வருது. உடனே இவங்க ரெண்டு பேரும் தீர்மானம் எடுத்தாங்க, ஒன்றும் பண்ணலாம், ஒரு ஒரே ஒரு ஷூட் ரூம் ஒன்று பிடிச்சிருவோம். அந்த ஷூட் ரூம்ன்றது என்ன அப்படின்னா, அதில் ரெண்டு பெட்ரூம் இருக்கும், ஒரு ஹால் இருக்கும், ஒரு கிச்சன் இருக்கும், அது ஒரு வீடு மாதிரியே இருக்கும். மற்ற மாதிரி சிங்கிள் பெட்ரூம்னா ஒரு தனியாக பெட்ரூமாக இருக்கும். அதனால அவங்க ரெண்டு பேரும் தீர்மானம் பண்ணி ஒரு ஷூட் ரூமை புக் பண்ணி ஸ்டே பண்ணிட்டாங்க. இவங்களும் இதை கண்டுக்கல, நாட்கள் தாண்டி இருச்சு, ஒரு 6 மாதங்கள் தாண்டி இந்த பில்லெல்லாம் அவர் பார்க்குறாரு, ஒரு நாள் எடுத்து பார்க்குறாரு. அந்த பில்லு பார்க்கும்போது இவங்களை அனுப்பின டேட்டில் வந்து ஒரு ரூம் புக் ஆகிருக்கு, ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் புக் ஆகிடுச்சு. உடனே இவர் திரும்பி எடுத்து பார்த்தா ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டார். கேட்ட உடனே அவங்க மனைவி சொல்கிறாங்க, இந்த மாதிரி அன்னைக்கு வந்து ரெண்டு ரூம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு, நாங்கள் அதனால ஒரு ஷூட் ரூம் எடுத்துட்டோம், அதனால நான் இங்கே தங்கிட்டேன், அவங்க அங்கே தங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இவரால் அதை ஈஸியாக எடுத்துக்க முடியல. தன்னுடைய மனைவி நல்லவர்களாக இருந்தாலுமே வந்து நீ ஒரு வார்த்தை எனக்கு கேட்டிருக்கலாம்ல, இந்த மாதிரி ரூம் இல்லை, நாங்கள் தங்கி கேட்டோமான்னு நீ கேட்கலையில. அப்போ இவருக்கு ஒரு சந்தேகம் உள்ளுக்குள்ளே வந்துருச்சு, ஒரு பெரிய பிரிவினை. உடனே அந்த மனைவி, நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்களா, நான் இதுவரைக்கும் உண்மையாக இருக்கிறேன் இல்லை அப்படின்னு. ஒன்றை சந்தேகப்படலை, அந்த நபர் எனக்கு கீழே வேலை செய்கிறவன், அவனாவது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும், ஸோ அவனை விட்டு அவனை வேலையை விட்டு எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாரு. தூக்குன அடுத்த நிமிஷத்தில் இந்த மனைவி சொல்லிட்டாங்க, என்னால் ஒருத்தருடைய வேலை போகிறதற்கு நான் விரும்பலை, அதனால அவரை தூக்குறதா இருந்தால் நானும் இந்த வீட்டை விட்டு போகிறேன்னாங்க. அப்படி ஒரு முடிவெடுத்து வீட்டை விட்டு வெளியே போனார்கள். அவங்க பட்டுப்பாடு சாதாரணமானது அல்ல. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். எதில் கவனமாக இருக்கணும்னா, சில அற்பமான சந்தோஷத்திற்காக. நான் சொல்கிறேன், அவங்க அவங்க ரெண்டு பேருமே நல்லவர்கள் தான், ரெண்டு பேருமே கெட்டவர்கள் என்று சொல்லலை. ஆனால் ஒரு சின்ன சந்தோஷம், ஒரு சின்ன மகிழ்ச்சி, சில நேரத்தில் சின்ன சந்தோஷத்திற்கு நீங்கள் இடம் கொடுக்கறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக அதை வந்து முடிஞ்சிடும், ரொம்ப ஆபத்தாக வந்து முடிஞ்சிடும். ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து அதற்கு ஒரு காலமும் இடம் கொடுக்கவே கூடாது. நீங்கள் அதில் கவனமாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆமேன் சொல்லுங்க. ஸோ நம்பர் ஒன், முதலாவதாக அற்பமான சந்தோஷத்திற்காய், நிரந்தரமல்லாத ஒரு சந்தோஷத்திற்காய் நீங்கள் உங்கள் கையில் கொடுத்திருக்கிறதை இழந்து விடாதிருங்கள். நம்பர் டூ, இரண்டாவது இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ஆதியாகமத்திலே அதே அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் வந்து வாசிக்கலாம், 30வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனால் அவனுக்கு ஏதோ என்கிற பேர் உண்டாயிற்று. நீங்கள் நீங்கள் 32வது வசனத்தை வாசிங்க. அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றேன். நான் முன்பாக சொன்ன மாதிரி தான் சொல்றேன், ஒரு நேரம் இல்லைனா ஒரு நாள் இவன் சாப்பிடாததுனால கண்டிப்பாக இவன் செத்து போறது இல்லை. ஆனா இவனுடைய மாமிசம், இவனுடைய வயிற்றினுடைய பசி அவன் அப்படி பேச வைக்குது. நம்பர் டூ, ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற சில ஆசீர்வாதங்களை எதனால இழந்துடுறாங்கன்னா,
மாம்சத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒரு காலம் என்ன பண்ண முடியாதுன்னா நீங்க காப்பாற்றிக்கவே முடியாது, காப்பாற்றி கொள்ளவே முடியாது. நிறைய இடங்களிலே உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பத்திரப்படுத்தாம இருக்கிறதுக்கு எது உங்களை வழி நடத்தும் அப்படின்னா உங்க மாம்சம் தான் உங்களை வழி நடத்தும். உங்க மாம்சம் சொல்லும், நீயா நானா பாத்துக்கலாம், நீ வந்து அப்படி இல்லை அவங்களா நானா கணவனா மனைவியா பாத்துக்கலாம் அப்படின்னு, அப்புறம் மேனேஜரா ஒர்க் பண்ற நம்மவா அப்படின்னு, அப்போ பொறுப்புகளை கொடுக்கும் போது அவனா நம்மளை பாத்துக்கலாம். அந்த மாம்சத்துல அந்த யோசனைகள் வந்த உடனே சிலர் எதை மறந்துடுறாங்க அப்படின்னா, அவர்கள் கையிலே ஒப்புவிக்கப்பட்ட, அவர்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை இழந்துடுறாங்க. அதான் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பிரிவதற்கு எதுவுமே காரணம் இல்லை. எதுதான் காரணம் அப்படின்னா அவங்க மாம்சத்திற்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது, அப்படின்னா மாம்சத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிவது. மாம்சம் சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழப்போகிற வாழ்க்கையை ஒரே நிமிஷத்துல வேண்டாம் என்று உதறி தள்ளுகிற பலர் இருக்கிறாங்க. இந்த ஜபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசிட்டே இருக்கலாம், நீங்க உங்க மாம்சம் சொல்லுகிறது போல ஒரு நாளும் கேட்டுறாதீங்க, ஒரு நாளும் கேட்டுறாதீங்க. மாம்சம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொன்னு சொல்லும். சில நேரத்துல மாம்சம் கோவப்படும், அதான் ஆண்டவர் சொல்றாரு, மாம்சமும் பலவீனம் உள்ளது ஆவியோ உற்சாகம் உள்ளது. மாம்சம் சில நேரத்துல கோபத்துல சொல்லும், முடிவெடுக்க சொல்லும், கேட்க கூடாது. சில நேரத்துல சொல்லும், எதிர்த்து பேசுறதற்காக சொல்லும் உங்க மாம்சம். இல்ல இல்ல, ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை காப்பாத்திக்கணும் அப்படின்னா ஒரு நாள் யாருக்கு கீழ்ப்படிய கூடாதுன்னா மாம்சத்திற்கு கீழ்ப்படியவே கூடாது. நீங்கள் இதே தவிர யார் செய்வா அப்படின்னா, முதல் முதலிலே இஸ்ரவேலிலே கர்த்தர் ராஜாவாய் சவுலை ஏற்பாடு செய்கிறார். இந்த சவுல் ராஜா பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொல்லிட்டு போறாரு, சாமுவேல் சொல்லிட்டு போறாரு, நான் வந்துருவேன்ப்பா, என் நேரம் ஆனாலும் நான் வந்ததற்கு பிறகு நீ பலி செலுத்தினா போதும், அதற்கு முன்பாக நீ பலி செலுத்த வேணாம்னு சொல்லுவாரு. ஆனா இந்த ராஜாவுனுடைய மாம்சம் திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கும், எல்லாரும் ஒன்னு விட்டு போறாங்கப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எதிரி உன்னுடைய பாளையத்துக்குள்ள வருவாங்க, நஷ்டம் வந்துற போது நீ ஜெயிக்க மாட்டே, நீ தோற்றுவ. இந்த மாம்சம் சொல்லுகிற வார்த்தையை கேட்ட உடனே நீ செய்யறது ஒண்ணும் தப்பு இல்ல, நீயும் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தானே, அவர் மட்டும்தான் பலி செலுத்த முடியுமா, நீ பலி செலுத்த கூடாதா? அந்த வார்த்தை மேலோங்க மேலோங்க தன்னுடைய மாம்சத்திற்கு கீழ்ப்படிந்ததுனாலே ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய மகிமைய வேதம் சொல்லுது. சவுல் ராஜா இழந்துட்டாரு. இங்க இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, உன் மாம்சம் சில வார்த்தையை உங்ககிட்ட பேசிட்டே இருக்கும், உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கும், ஆனா மாம்சத்திற்கு நீ கீழ்ப்படிவாயானால் ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிற அபிஷேகத்தை நீ சீக்கிரமாய் இழந்துருவ. அதனால ஒரு காலம் எதை கேட்டக்கூடாதுன்னா என் மாம்சம் சொல்லுகிறதை நான் கேட்கவே மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. நான் எப்போ எப்படி இருப்பேன் அப்படின்னா ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாக, ஹலேலூயா, ஆண்டவர் போதித்து ஆண்டவர் கற்றுக் கொடுத்து ஆண்டவர் சொல்லி செய்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மகிமை. உங்க கையை மேல உயர்த்தி ஆண்டவரத்துல எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேணும், என்னுடைய மாம்சம் சொல்றத நான் கேட்கவே கூடாது. சொல்லுங்க எல்லாரும், எல்லாரும் ஒரு ஜபமாக சொல்லுங்க பார்க்கலாம். என் மாம்சம் சொல்லுது பழிவாங்கலான்னு சொல்லுது, என் மாம்சம் சொல்லுது எதிர்த்து நில் அப்படின்னு சொல்லுது, என் மாம்சம் சொல்லுது ஒரு வார்த்தை பேசு அப்படின்னு மாம்சம் சொல்லுது. ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் இன்றைக்கு திருச்சபையில பேசுறாரு, இல்ல இல்ல, நீ மாம்சம் சொல்லுகிற வார்த்தையை கேட்பாயானால் நீ உன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுவாய். மாம்சம் சொல்றதை நான் கேட்க மாட்டேன், கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறவர், ஹலேலூயா. கடந்த நாட்களிலே ஒரு சகோதரி வந்து ஒரு அழகான ஒரு சாட்சி அவங்க சொன்னாங்க. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக அவர்களுக்கும் அவர்களுடைய சொந்தக்காரங்க ஒருவருக்கும் ஒரு லேண்டு பிரச்சனை ஒன்று இருந்துருச்சு. அப்போ அந்த லேண்டை வந்து தன்னுடையதுன்னு அவருடைய சொந்தக்காரர் தன்னுடைய கையில வச்சிருக்கிறார், ஆனா அது அவருடைய லேண்டு. இவங்க நிறைய டைம் அவங்கள்ட்ட போய் பேசி பார்த்தாங்க, அவங்க வந்து கேட்கறது மாதிரியே இல்லை. இவர்களுடைய மாமனார் வந்து கவர்மெண்ட்ல ஒரு மிக முக்கியமான போஸ்டிங்ல இருக்கிறார். அவர் ஒரே ஒருத்தர் நினைச்சா இந்த பிரச்சனையை வந்து ஒரே நிமிஷத்துல சால்வ் பண்ணிடலாம், அவ்வளவுதான், ஃபினிஷ்டு. ஆனா இவங்க ஒரு நாள் இன்னைக்கு எப்படியாவது மாமாட்ட வந்து இந்த விஷயத்தை குறித்து சொல்லணும் அப்படின்னு அவங்க ஆலயத்திற்காக வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு வந்து ஆண்டவர் என்ன வசனத்தை பேசினாருன்னா, இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இந்த யுத்தம் என்னுடையது. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் தங்கள் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்க பார்ப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்க அப்படின்ற வார்த்தை வந்துருச்சு.
அப்ப ஆண்டவர் பேசிட்டாரு, உங்க மாமனாரத்துல சொல்ல வேண்டாம் அப்படின்னு. அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் காத்திருந்துருக்கிறாங்க. 15 வருஷம் வரைக்கும் அந்த இடம் வந்து அவங்க கையில கிடைக்கவே இல்லையாமோ. எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்களாமோ, இல்ல இல்ல நீங்க போங்க, இவங்களுக்கே மாம்சத்துல சில நேரத்துல தோணுமாமா, கர்த்தராதானே மாமனார நமக்கு அப்படி வச்சிருக்கிறாரு, நம்ம மாமா அந்த போஸ்டிங்ல இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவர் தானே, ஒருவேளை நமக்காக ஆண்டவர் அவர் அந்த போஸ்டிங்ல வச்சிருக்க கூடாதா அப்படின்னு வரும்போது அடுத்த நிமிஷத்துல ஜெபம் பண்ணுவாங்களாமா, இயேசுவின் நாமத்தினால போ பிசாச, நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன். ஆண்டவர் எப்பவும் மாத்தி மாத்தி சொல்ல மாட்டாரு. அன்னைக்கு கரெக்டா நான் நினைச்சிட்டு போகும்போது கர்த்தர் தானே என்கிட்ட பேசினாரு, நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு. 15 ஆண்டுகள் வெயிட் பண்ணதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், அந்த நபரே வந்து இது எங்களுடையது அல்ல, இது வரைக்கும் நாங்கள் இதை வச்சிருந்ததுக்காக உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம்னு சாரி கேட்டு கொண்டு கொடுத்துட்டு போனாங்களாம். 15 ஆண்டுகள் தாண்டி ஒருவேளை மாம்சத்திற்கு மட்டும் இடம் கொடுத்து தன்னுடைய மாமனாரிடத்துல போய் சொல்லியிருந்தாங்கன்னா காரியம் நடந்திருக்கும். ஆனா சத்துரு தங்கோட சிநேகிதனா மாறியிருப்பாங்களா? காலம் முழுக்கவும் அந்த நபர் யாராதான் இருந்திருப்பாங்கன்னா சத்ருவா தான் இருந்திருப்பாங்க. இன்றைக்கு இந்த ஜபத்துல வந்திருக்கிற உங்களுடைய கணவனோ உங்களுடைய மனைவியோ உங்களுக்கு விரோதமா ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம், உங்க மாம்சம் ஒரு முடிவெடுக்க சொல்லலாம், நீ விட்டுரு, நீ பிரிஞ்சிரு, நீ வெளியே வந்துரு, இல்லைன்னா நீ காட்டி கொடுத்துரு, நீ கம்ப்ளைண்ட் பண்ணிரு, ஏதோ ஒன்று உங்களுடைய மாம்சம் சொல்லுமையானால் ஆண்டவருடைய பிள்ளைக்கு இன்றைக்கு ஆராதனை நேரத்துல கர்த்தர் எச்சரிக்கிறாரு, உங்க மாம்சம் சொல்றத நீங்க சொல்லுங்க. எல்லாருமே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மாம்சம் சொல்றத ஒரு நாளும் கேட்காதீங்க. ஹல்லேலூயா. மாம்சம் சொல்லுகிறத அல்ல, நமக்கு யார் தான் பேசணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா.